அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பரில் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர்ட்னுக்கிட்டேனு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ் டெய்லியுமே நம்ம ப்ரிஃபரென்ஸு பை சான்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் சரிங்களா இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே கண்டிஷன் இருக்கணும் சூப்பர் டென் கிரீன் ஓகே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே ஏடிஎக்ஸ் மட்டும் இது வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் இல்லை நேற்று ஆல்மோஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம் சைட் வேஸில் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் வந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ கரண்டாக இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணனும் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் இதே கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் மேட்ச் ஆகுது சூப்பர் டென்டு கிரீனு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ்க்கு மேலே நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஹை வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி செவன் அப்போ ஃபோர் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டிக்கு மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸு தைரியமாக எடுக்கலாம் தப்புல நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் டெய்லியில் வந்து பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கடுத்தால் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் டார்கெட் அச்சீவ் சரிங்களா இது வந்து அடுத்த லெவல் கிராஸ் ஆகுது டாலரில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் மோஸ்ட்லி ஏறுறதுக்கு வாய்ப்பு இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸை லாஸ் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போதைக்கு இல்லை த்ரீ த ஃபோர் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டிக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் தவறு இல்லை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிக்கலாம் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை சான்ஸ் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸ் பை சான்ஸு சூப்பர் சூப்பர்டண்டு கிரீன் அப்போ என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்டார்டஜி ஃபிஃப்டி மினிட்ஸில் எப்போயெல்லாம் வந்து பை சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஃபிரிஃப்ரெண்ட்ஸு பைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்திக்கு மூணுக்கு மேலே பை சான்ஸ் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருந்தோம் குரூப்பில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சோ ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ரெண்டு பாயிண்ட் அதாவது ஃபைவ் மினிட்ஸு சூப்பர்ட்டு தான் ஸ்டாப் லாஸு நேற்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு சரிங்களா நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒரு பத்து வந்து ஒம்பது பாயிண்ட் இந்த மாதிரி நல்லா புக் பண்ணியிருந்தாங்க வாய்ப்புகள் வந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்கும் ஆச்சு அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் ரிஸ்க் அதை தான் நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறது இப்போ ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபைவ் மினிட்ஸில் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் போகுறப்ப நம்ம கொடுத்துடணும் சரிங்களா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணலாம் சூப்பர் டெட்டு க்ரீனு ஏடிஎக்ஸு பை சான்ஸு பியூர் price ப்ரைஸ் மேலே இப்போ பை பண்ணலாமா சார்னால் இப்போ பண்ண முடியாது இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம் தப்பு இல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை சான்ஸ் சரிங்களா அப்போ நேச்சுரல் கேஸு இரநூத்தி இருபத்தி க்கு இருபத்தி ஏழுக்கு மேலே பை சான்ஸு கூடாயில் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கு மேலே பை சான்ஸ்ஸு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்க் நூட்டி பேங்க் பொறுத்த பொறுத்தளவுக்கு டெய்லியுமே நம்ம பை சான்ஸ் தான் சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்டன்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா ஏடிஎக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டெர்த்து முப்பத்தி ஏழாயிரத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்து ஃபுல்லாகவே ஆயிரம் மைண்டு கேப் அப்ளில் ஓப்பன் ஆகி சைடு வைஸில் ட்ரேட் ஆகிருக்கு ஸ்டில் இன்றைக்கும் வாய்ப்புகள் வந்து பைக்கு தான் சப்போர்ட்டில் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பை சான்ஸ் கிடைக்கிதோ அங்கெல்லாம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போலாம் எக்ஸ்டானரி பை சான்ஸ் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அறநூறுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா முப்பத்தி ஏழு அதுக்கடுத்து முப்பத்தி ஒம்போதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ எங்கேயாவது அதாவது டவுன் ஆயிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து அந்த ஒயிட் லைனோட க்ரீன் கோட் சப்போர்ட் ஆகுது செல்லிங்கே கிடையாது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டாயிரம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ஆயிரம் பாயிண்ட் அப்புறம் மீண்டும் பை சான்ஸ் தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்ம சரிங்களா ஏன்னா நம்ம வந்து த்ரீ மினிட்ஸ் நம்ம வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கலாம் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை ஏழு முந்நூறுக்கு மேலே நீங்கள் தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் பேங்குண்டியை பொறுத்தளவுக்கு அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை தான் இருக்குது பேங்குட்டியாக இருக்கட்டும் கூட இருக்கட்டும் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் இது வந்து சேஃப்டி ப்ராடக்ட் மற்றதெல்லாம் காப்பர் நிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராஜி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த வந்து கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஃபஸ்ட்டு டெய்லியில் வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பியூர் பாயிண்ட் கீழே சூப்பர் சூப்பரென்னு கிளீங்கன்னு ஏடிஎக்ஸு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது தெளிவாசுல இருந்தால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுக்கு மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு இப்போ ஆயிரத்தி எழுநூறு அடுத்த டார்கெட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு மிகப்பெரிய அளவில் ஃபாலோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது குரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகுது அப்போ இதில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா டவுன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கோல்டு சில்வர் பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஃபார்ட்டி டூ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுறோம் நான் அதே ஃபிசிக்கலுக்கு வேறு நம்ம ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது வேற கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போதைக்கு செல்லிங் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது சொல்கிற ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இப்போ கோல்டு சில்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினியில் பண்ணலாம் சரிங்களா அப்போ கூட ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் ஒவ்வொரு லாட் மட்டும் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப்லாஸாக வைங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம என்ன மார்க்கெட்டில் வந்து லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா என் பண்ணலாம் நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணுக்கு மேலே பை சான்ஸ் ரெண்டு பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டாப்லாஸ் கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு சரிங்களா அது மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக அதே மாதிரி நிறைய டைம் நம்ம சொல்லிகிட்டே வர விஷயம்தான் டிப்ஸு கால்ஸு வாங்கி பண்ண வேணான்ட்டு அது நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுல ட்ரைனிங்காக தான் நம்ம கொடுக்குறோம் ப்ளஸ் அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஃபாலோ பண்ணேனா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே சக்சஸ் பண்ண முடியாது நீங்களாக டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஈவினிங் வந்து எந்தளவுக்கு அச்சிவாக இருக்குங்கிறத இல்லை சந்திப்போம் வாழ்த்துக்கள்